எல்லாரையும் வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த 50 வருஷம் கோயில், கோயில் பேரு கங்கை அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம் அசோக நகர்ல இருக்கு, 17வது தெருவில் இருக்கு. வேற என்ன சொல்லணும்? அதான் 50 வருஷத்துக்கு கோயில். மக்கள் இங்கிருந்து கோயாத்தோப்பு, மாம்பழம், சைதாப்பேட்டை, நல்லாங்குப்பம், இந்த 40 குச்சை, மேல்புதூர், காமராஜா காலனி, எல்லா இடத்துலேருந்து வராங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது மேட்டுப்பாளையம், நல்லாங்குப்பம், மேல்புதூர், அதோட அசோக நகர். இந்த அம்மா கிட்ட வந்து குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறாங்க, குழந்தை கிடைச்சிருக்கு, கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிக்கிறாங்க, கல்யாணம் நடந்துருக்கு. சிலது என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறும். சர்ப்பம் வந்திருக்கு, அம்மா மேல பின்னாடி, கோயில் பின்னாடி தான் இருந்தது, பாத்துக்கிறோம். நம்ம பார்த்தாக்க எங்கன்னா போயிடும் நழுவி, அப்புறம் வரும், அப்புறம் காணாம போகுது, அப்புறம் எப்போ வருமோ தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஒரு வாட்டி தான் பார்த்தோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இருந்தது, அதன் பிறகு வரவே இல்லை. எங்க இருக்குதுன்னு தெரியல. நல்ல பாம்பு தான் இருந்திருக்கு. இங்க வந்து சித்திரை மாசம் திருவிழா தான் விசேஷம், அதோட ஆடி மாசம் கூழ் ஊற்றி நிப்பாட்டிடுவாங்க. சித்திரை மாசம் திருவிழா தான் நல்லா கிராண்டா பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து எங்க பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்குது. நாங்க என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேற்றி கொடுப்போம். பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, பாடி அழும்போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீருமம்மா. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா?
ஹலோ, வணக்கம். என் பேர் தட்சிணாமூர்த்தி. நான் இங்கே பாண்டா தெருவில் இருக்கிறேன். இந்த ஊர் வந்து இந்த ஊர் 1960 இங்கே இருக்கிறாங்க. எல்லாம் கடை மாற்றி வந்தவங்க. நாளையும் அப்போ தான் வந்து இங்கே நாளையும் அப்பத்துலேருந்து சின்னதாக குடிசையை போட்டு கல் வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீர சிறப்புமாக இது பண்ணி கோவிலுக்கு பெருசாக கட்டியிருக்காங்க.